உத்தரப்பிரதேசத்தில் இவர்களுடைய ஆட்சி நடக்குது. ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாட்டுக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளக்கூடிய முதலமைச்சர் தான் அடுத்த பிரதமராக வருவார் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, பேச்சு இருந்து கொண்டிருந்தது. அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அவர் வரதுக்கான அவர் ஒரு புஷப்பில் இருக்கு. ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு இதாக இருக்கும். ஏன்னா உத்தரப்பிரதேசில் வந்து கிழக்கு பகுதியில் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மிர்சாபூர்னு சொல்லி ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எப்படி ஆள், திராவிடம் எப்படிப்பட்டது, திரு மு க ஸ்டாலினுக்கும் உத்தரப்பிரதேச முதலமைச்சருக்கும் உள்ள வேறுபாடை மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கலெக்டர், லேடி கலெக்டர் அங்கே போடுறாங்க. லேடி கலெக்டர் போடுறோன்னா இந்த மண்டே பெட்டிஷனில் கொண்டு போய் கொடுக்கும்போது ஊர்லேருந்து கொண்டு போய் மக்கள் ஒரு 10 பேர் அவர்களோட பட்டியல் இனத்து மக்கள் வாழக்கூடிய பெரிய ஊர். ஸோ போய் கொடுக்குறாங்க. கொடுத்தவொடனே தண்ணி இல்லை மேடம், 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போட்டு எல்லா கலெக்டர்ட்டையும் கொடுத்துட்டேன், எம்எல்ஏ கிட்ட கொடுத்துட்டேன், ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எல்ஏ கிட்ட கொடுத்துட்டீங்க, குழாயே இல்லையான்னு. நான் குழாயை வந்து இந்தி படத்தில் தான் பார்த்துருக்கோம், சினிமாவில் தான் குழாயை, அதாவது இது ரோட்டு குழாயை சினிமாவில் தான் பார்த்துருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாங்க, ஷாக் ஆகி நேராக வண்டி எடுத்துகிட்டு வந்து காரை போட்டு இந்த கரையில் ஆற்றங்கரையில் போட்டு ஏறி வந்து இந்த திருப்பி ஒரு கார் ஏறி வந்து இந்த ஊருக்கு வராங்க. நடந்தே வராங்க, ஒரு 4-3 கிலோமீட்டர் நடந்தே வந்து பார்த்தா அந்த ஊர் வந்து கற்காலத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய ஊர் மாதிரி இருக்குது. பெரிய பில்டிங் கிடையாது, கல்லில் கட்டின இதெல்லாம் இருக்குது. குழாயே இல்லையா, இங்கே பக்கத்தில் தான் ஆறு ஓடுது, ஒரு மோட்டரை தூக்கி போட்டு ஒரு டேங்கில் ஏற்றினா வந்துடும், இல்லை டேரெக்டாக அங்கே ஒரு மோட்டர் போட்டால் வந்துருமே அவங்களுக்கு போனால் தண்ணி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, இது சிஎம்கிட்ட சொன்னால் கூட லேட், ஏன்னா அந்த அம்மா ஐஏஎஸ் முடிச்சிருக்கு, அது எல்லாம் சிட்டியில் வாழ்ந்துருக்கும், குழா தண்ணி இல்லையா, அதுக்கு 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போகிறீங்களா அப்படின்னோடனே என்ன பண்ண, சரி என்னுடைய இதிலே போடுறேன், என்னுடைய உத்தரவின் பேரில் எங்கிட்ட இருக்க ஃபண்டை வச்சு போடுறேன்னு சொல்லி நைட் அண்ட் நைட்டாக குழா போடாக்கு உத்தரவிடுறாங்க. குழா போட்டுறாங்க, மூணாம் நாள் திறக்க போகிறாங்க. அந்த ஊரில் உள்ள கட்சிக்காரன்லாம் இருக்காங்களா, பிஜேபிக்காரன்லாம், அந்த ஏரியா எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ, ஆளும் கட்சி பிஜேபி. ஸோ அவன் வந்து பார்க்குறான், என்னடா குழா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக இருக்கு. அவனுக்கே 2வது நாள் தான் குழா போடுற மேட்டரே தெரியுது. உடனே அவன் எம்எல்ஏகிட்ட போய் சொல்கிறான். சொல்கிறதுக்குள்ளே அடுத்த நாள் இந்த அம்மாவே வந்து திறந்து வைக்கிறாங்க. யாரையும் எம்எல்ஏயோட யாரையுமே கூப்பிடல, குழாயை திறந்து வச்சுறாங்க. ஒரு 25 குழா போட்டுறாங்க அந்த ஊர் ஃபுல்லாக, ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் 500 மீட்டருக்கு ஒரு குழா போடுறாங்க. உடனே போய் எம்எல்ஏகிட்ட சொல்லிடுறாங்க, குழா போட்டாங்க சார், குழா போட்டாங்க, நம்ம வாழ்க்கையே நாசமாக போகுது, நம்ம எல்லாம் மண்ணா போகிறோம் அப்படின்னோடனே அவன் பதறி அடிச்சு என்ன பண்ணிட்டான், குழா போட்டாங்களா, யாரை கேட்டா போட்டா, யார் அந்த கலெக்டர் வந்து குடி தண்ணி குழா போட்டுருச்சுங்க, என்ன யாரை கேட்டா போட்டுச்சு, வாடா போய் பார்க்கலான்னு பார்த்தா வந்தால் ஷாக்கு, குழா போட்டிருக்கான், 100 மீட்டர் 500 மீட்டருக்கு ஒரு குழா, இது ஒன்றும் இல்லை, திறந்து விட்டால் தண்ணி வரும், இந்த குழா பிளாஸ்டிக்கில் போட்டு இழுத்துருக்காங்க. உடனே யாரை கேட்டா, வடிவேல் காமெடி மாதிரி, யாரை கேட்டா போட்டாங்க, நிறைய ஆள் அடியாளெலாம் கூப்பிட்டு வந்து இந்த பிஜேபிக்காரங்க பூரா வந்து அந்த குழாயை பூரா அடித்து ஒரே நாளில் நொறுக்கிட்டு நேராக மாண்புமிகு இருக்கார்ல கடவுள் 2வது குழந்தை, அந்த 2வது குழந்தைக்கு ஃபோனை போட்டு சொல்லியிருக்கேன், இந்த கலெக்டர் இருக்கக்கூடாதுன்னு அரசியல் நடத்த முடியாது, நைட் ஆஃப் நைட்டாக கலெக்டர் எடுத்துக்கிட்டாங்க. குழா போட்டு கொடுத்ததுக்கு, அதுவும் எப்போ, இப்போ 2024 தெருக்குழா போட்டு கொடுத்ததுக்கு, அந்த குழாயெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு முதலமைச்சருக்கு போன போட்டு கலெக்டர் தூக்குற மாதிரியான ஒரு ஆளை பிரதமர் ஆக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணால் நம்மளாம் என்ன ஆகும்னு இப்போயே தெரித்து ஓடிட வேண்டியதான் எங்கேயாவது. அந்த மாதிரி நிலமையில தான் நம்ம இருக்கோம், பல பேர் இப்போயே அப்படி தான் இருக்கோம், இந்த ஊரில் வாழ முடியும் வாழ்கிறதா இல்லையான்ற மாதிரி. ஸோ இந்த நிலையில் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தார்னா, நாளே உத்தரவு, பஸ்ஸுக்கு ஃப்ரீ, இந்த இது ஃப்ரீ, குழாயை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டாலின் அவர்களை கடவுள் ஆக்கிடுவான், புரியுதா உங்களுக்கு. யூபியில் வந்து கோயில் கட்டிடுவாங்க, ஒன்றும் இல்லை, 2-4 பஸ் விட்டால் போதும், இது விட்டால் போதும் ஃப்ரீன்னு சொன்னால். நம்ம 20 வருஷங்களுக்கு முன்னாடி கலைஞர் பண்ணதையும் தற்போது வந்த உடனே ஒரு உத்தரவு போட்டார்ல எல்லாத்துக்கும் பஸ்ஸு பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீன்னு, இந்த 2 உத்தரவு போட்டால் 20 வருஷத்துக்கு அவர் தான் கடவுள், கோயில் கட்டிடுவாங்க இங்கே. ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் தான் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்றத. இந்த நாடு முழுவதும் உண்மையிலேயே நாம் வந்து விருப்பம் அப்படின்றத தாண்டியும் இப்போ உள்ள சூழலை தான் நான் வந்து பதிவு பண்ணது. இவங்க வந்து விருப்பத்தை புத்தகமாக ஆக்கி வெளியிட்டிருக்காங்க, ஆனால் இன்னைக்கு உள்ள சூழலில் அருமையாக ஒரு தமிழன், அதுவும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமராகுவதற்கு அனைத்து வித வாய்ப்புகளும் நெருங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடைசியாக ஒரு ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் சாணி தட்டி கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு ஷாருக்கானை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஒரு ரியாக்ஷன் வருமோ, அந்த ரியாக்ஷன் தான் ஸ்டாலின் அவர்கள் பிரதமரானால் இந்தியாவில் வடக்கன்ஸுக்கு பூரா வரும். இப்போ என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட், இந்த நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்வதற்கு ஒரு முந்தைய நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்று வந்து கடைசி கட்ட தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. மோடி அவர்கள் பிரதமராக கடைசியாக தியானம் செய்திருக்கிறார், ஒரு தியான நிகழ்ச்சி. தமிழ்நாட்டுக்கும் பிரதமராக அவர் கடைசி முறையாக வந்திருக்கிறார் அப்படின்றதான்
பார்க்க போகிறோம். அது 2 நாட்களில் நமக்கு நிச்சயமாக தெரியும். இந்த சூழலில் ஒரு 2ம் கட்ட தேர்தல் முடிந்த உடனே வட இந்திய மற்றும் நம்ம தெலுங்கு நண்பர்களாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் உள்ள பத்திரிகை நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஹைதராபாத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஒரு விஷயம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக அதாவது மோடி அவர்கள் பிரதமராக வரமாட்டார் அப்படின்னு சொல்லி 1 வருடம் 3 மாதத்திற்கு முன்பு தெலங்கானாவில் ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு ரகசிய கூட்டம் நடக்குது. அது ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் அந்த பிஜேபியை வழி நடத்தி செல்லக்கூடியவர்கள், பிஜேபிக்கு உத்தரவிடக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள், அதே மாதிரி அந்த பிஜேபியோடைய தலைவிதியை நிர்ணயிப்பவர்கள்லாம் கூடி ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அதிர்ச்சியில் அந்த கூட்டம், அதாவது அதிர்ச்சியில் பல பேர் பேசிக்குவாங்க இல்லையா, ஃபோனில் பேசிக்குவாங்க, இல்லை பேசி என்னங்க இப்படி ஆயிடுச்சு, என்னங்க இப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி ஆச்சு, நம்ம கொண்டு வந்தோம் இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு அந்த ஒரு உருவாக்கம் வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கூட்டம் அதிர்ச்சியில் போடப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் ரகசிய கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு அடிமையை உருவாக்கி நம்முடைய கொள்கையை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு பொம்மையை அங்கே வைக்க வேண்டும் என்று தான் நம்ம கொண்டு வந்து வச்சோம். ஆனால் இப்போ திரும்பி பார்த்தா நம்ம வந்து ஒரு அடிமையாக மாறிட்டோம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு என்னென்னா, ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பொம்மையை உருவாக்கி ஒரு பிரபலம், அதாவது என்னென்னா நம்மளை இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் பார்க்கலாம், தமிழ்நாட்டு அரசியலில் எச் ராஜா போன்றவர்கள், அண்ணன் நிலை கணேசன் போன்றவர்கள் இவர்கள்லாம் இருந்தார்கள். அது ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்களால் வந்து 1000 பேரை கூட கூட்ட முடியாது ஒரு கூட்டத்தில், ஒரு 1000 பேர் 500 பேரை கூட ஒரு பிரதமர் வராருன்னா கூட கூட்ட முடியாத ஒரு சூழலில் இருக்குது. அப்போ தான் வந்து அரசியலை மாற்றுறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. அப்போ அவர்கள் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, யாரை பயன்படுத்தி நாம் வளர வேண்டும், யாரை முன்னணியில் நிறுத்த வேண்டும், யாரை நம்ம பயன்படுத்தி அவனை வச்சு நம்ம காரியத்தை சாதிக்கணும். நம்ம நேரடியாக களத்தில் இறங்கினோம்னா நம்ம பூஜ்ஜியம்தான் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அடி பொறுக்கி போடுறதுல தான் தேசிய அளவில் புகழ்பெற்ற இந்த கொலைக்களத்தில் புகழ்பெற்ற ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அவரை கொண்டு வராங்க. இவரை வந்து கைபொம்மையாக வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது அவர் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வர்றார், அவங்க ஊருக்காரரை கூப்பிட்டு வர்றார், எனக்கு துணைக்கு தான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்து ஒரு மெகா பிளானை போடுறாங்க. அந்த பிளான் வந்து முதல் 5 வருடத்தில் வந்து மெதுவாக அதுக்கான அடித்தளத்தை போட்டுகிட்டே இருந்து அடிமையாகவே நடித்து கொண்டிருக்கிறார் அந்த கடவுளின் குழந்தை. அப்படியே போயிட்டுருக்கு, அவருக்கு ஒரு துணையாக ஒருத்தர் இருக்கார், அப்படியே போயிட்டுருக்கு. போயிட்டு இருக்கும்போது எல்லாம் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்லேருந்து எல்லாமே உங்களுக்காக தான் செய்கிறோம், உங்களுக்காக தான் செய்கிறோம் அப்படின்ற மாதிரியே இவர்களுக்காக எல்லாத்தையும் கட்டமைக்கிறாங்க. அதை ஆர்எஸ்எஸ் கேட்டால் உங்களுக்கு தான் தலைவா, உங்களுக்காக தான் பிளான் பண்ணுறோம், உங்களை நல்லா வச்சுருக்கணும் தானே, நீங்கள் எங்களை கொண்டு வந்தீங்க, நாங்கள் தான் உங்களை இது பண்ணுறோம் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து நேஷ்னல் லெவல்லேருந்து ஒரு அடிப்படையை ஒரு 5 வருடம் பார்த்திங்கன்னா மோடியோட மோடின்னு சொல்லக்கூடாது, நம்ம தெய்வத்தோட குல இது வந்து வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டமைப்பு எடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் போடுறாங்க, எல்லாம் போட்டால் கடைசியில் அது யாருக்கு அப்படின்னு பார்த்தா இவர்களுக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்திகளை வளர்த்தெடுக்கணும், குஜராத்திகள் தான் இந்த உலகத்தை ஆளணும், உலகத்தின் நம்பர் 1 பணக்காரனாக குஜராத்தியை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான எல்லாம் கொண்டு வர்றது எப்போ தெரியுதுன்னா, 2வது 5 வருடத்தில் தான், 2வது 5 வருடம் நம்ம தமிழ்லாம் ஆட்சி ஆண்டுன்னு வாங்க, ராஜராஜ சோழன் 1ம் ஆட்சி ஆண்டு 5ம் ஆட்சி ஆண்டு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர்களுடைய 6ம் ஆட்சி ஆண்டில் தான் அந்த டேர்னிங் பாயிண்ட்டே வருது. திடீர்னு பகீர்னாது பிரவீன் தொகாடியா காணா, ஐயோ அப்பா என்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஓடுறான், எங்கே இருக்கானே தெரில இன்றைக்கு வரைக்கும் பிரவீன் தொகாடியா. முதல்ல பிரவீன் தொகாடியா முடித்தாங்க, அடுத்து ஆர்எஸ்எஸ் சீஃபை பார்க்குறாங்க, எல்லோரும் டார்கெட் போடுறாங்க, டக்கு டக்குன்னு ஆர்மி எல்லாம் செட் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நீ இது பண்ணேன்னா நீ காலி ஆயிடுவேன்றாங்க. அந்த கும்பலே அதிர்ச்சி ஆயிடுது, என்னடா இது, நமக்கு அடிமை நம்மளை வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னா இப்படி பண்ணுறாங்க. அதுக்கு முதல்ல 5 ஆண்டு அந்த ஆட்சி ஆண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி அந்த பிராமண கம்யூனிட்டி இருக்குன்னா அவங்க சொன்னாங்க, உங்களுக்காக தான் சரி, எல்லாருக்கும் உங்களால் தான் கொண்டு வந்திருக்கோம், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இது இவர் யார், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இவர் ஜெய்சங்கர், அவர் பிராமணர், நிதியமைச்சர் யார், இது இராணுவ அமைச்சர் யாரை நாங்கள் போட்டேன், அந்த அம்மையாரை போட்டோம், பிராமணர், எல்லாம் பிராமின்ஸ் தானே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களில் உள்ள சில கூமுட்டைகளை கொண்டு போடுறாங்க. சில பேர் வந்து அரசியல் தெரியாத அதிகாரிகளை கொண்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, அவர்களெல்லாம் இவர்கள் பேரலெல்லாம் ஆர்எஸ்எஸ் மாதிரியே ஒரு இவர்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸை அரசியலில் செட் பண்ணுறாங்க. இது அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்து இந்த 6வது வருடத்தில் அலற விடுறாங்க. அலற விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பரவலாக அவர்கள் கையை இப்போ விரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல இவர்கள் போடக்கூடிய திட்டம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு என்னென்னா, முதல்ல பணத்தை ரெடி பண்ணுறது,
பணத்தை ரெடி பண்ணி மாநிலங்களை வாங்குறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பட்ஜெட் வந்து 430,000 கோடின்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. அப்போ 430,000 கோடி, இப்போ ஒரு 10 மாநிலம் எடுத்திங்கன்னா 40,00,000 கோடி, சரிங்களா? இப்போ அதானியோடைய ஒட்டுமொத்த அசட் வந்து இப்போ 980,000 கோடியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அது 10 லட்சத்தை தாண்டிச்சு போச்சு. எலான் மஸ்க் இருக்கானே, அவனுடைய சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,00,000 கோடி வருது இந்திய பணத்தில். அவன் தான் இந்தியா வேர்ல்டில் நம்பர் ஒன் பணக்காரன். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 50,000 கோடி வச்சுருந்த ஒரு குஜராத்தியை யாரையா ஒருத்தரை கொண்டு வரலான்னு இவரை கொண்டு வந்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணோன்றானே வங்கிகள்லாம் இணைக்கிறாங்க. இப்போது ஸ்டேட் பேங்க்கில் வந்து ஒரு 1,00,000 கோடி தான் டர்ன் ஓவர் ஆகுதுன்னா இன்னொரு 4 பேங்க் சேர்த்தா 4,00,000 கோடி ஆகும். அப்போ தான் 1,00,000 கோடி அங்கேருந்து ஆட்டையை போட முடியும்னு சொல்லிட்டு இப்படி பல வங்கிகளை வச்சு கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். கொடுத்து கொடுத்து அதானியை கொண்டு போய் ஒரு 10,00,000 கோடி பணக்காரன் ஆக்கிறாங்க. அதற்கு அடுத்து இவர்களோட பிளான் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டில் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 4,00,000 கோடி பட்ஜெட் அப்படின்னா இதில் ஒரு 15% வச்சோம்னா ஒரு 60,000 கோடி வரும். அதை ஒரு 25% வச்சிங்கன்னா ஒரு 1,00,000 கோடி வருஷத்துக்கு அடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. பிளான் போட்டதுக்கப்புறம் என்னென்னா 5 வருடம் ஆட்சி செய்தோம்னா 5,00,000 கோடி அடிக்கலான்னு, இப்படி ஒரு 10 மாநிலம் அப்படின்னா ஒரு 50,00,000 கோடி அடிச்சிடலான்னு ஒரு பிளான் போடுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஆட்சிக்கு வர முடியாதே, ஒவ்வொரு ஸ்டேட்டில் நம்ம ஓட்டு போட மாட்டான், கர்நாடகாவில் போட மாட்டான், ஏதாவது ஜாதியை 2-3 பேரை சேர்த்தா தான் பண்ண முடியும், ஆந்திராவில் சுத்தமாக போட மாட்டான், தமிழ்நாட்டில் உள்ளே நுழைய முடியாது, கேரளாவில் நுழைய முடியாது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விலை கொடுத்து வாங்கணும், அதுக்கு ஒரு ஏஜெண்ட்டை போடுன்றான், இட புரோக்கர் மாதிரி அரசியலே தெரியாமல் இருக்கணும். ஒருத்தனை வந்து சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் இருக்குது பழைய படத்தை, அதில் பார்ப்பா சரஸ்வதி லட்சுமி இவங்களுக்குலாம் போட்டி வரும் அப்படின்னா, ஏதாவது இந்த நாட்டிலே வந்து கீழ்நிலையில் சோத்துக்கு வழி இல்லாத ஒரு பிச்சைக்காரனை அரசனாக்குறேன்னு சவால் விடுவான். அந்த மாதிரி சில பிச்சைக்காரர்களை பிடித்து இவர்கள் என்ன பண்ணுறானா, ஏஜெண்ட் ஆக்குறான். அவன் அடிமையாக எல்லாம் கிடப்பானோடனே மாநில தலைவர்கள் ஆக்குறான், ஆர்எஸ்எஸை தாண்டி அவர்களை உடைத்து விட்டு கொண்டு வந்து என்ன பண்ணுறான்னா, ஏஜெண்ட்டாக பேச வைக்கிறான், உனக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறான். அதாவது அரசியலில் வந்து ஒரு ஒரு தேர்தல், ஒரு எம்பி தேர்தல், ஒரு எம்எல்ஏ தேர்தல் அப்படின்னா ஒரு 500 கோடி, 100லேருந்து ஒரு 500 கோடி புழங்கும், இல்லை ஒரு அவ்வளோதான் வந்து ஒரு கணக்காக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறான்னா, நீ ஒரு 5,000 கோடி செலவு பண்ணு, இன்வெஸ்ட் பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டேட்டை கேப்சர் பண்ணணும், அதிகாரத்தில் இருந்துட்டு நாங்கள் யார் யாரை பிடிச்சி உள்ளே போட்டு கட்சியை உடைக்கணுமோ உடைக்கிறோம், காசு வேணுன்றவனுக்கு ஈஸியாக கேட்குறவனுக்கு உடனே எத்தனை கோடி கேட்டாலும் கொடுத்துரு. ஏன்னா நம்மளோட டார்கெட் 5 லாக்ஸ் க்ரோர்ஸ் ஒரு டேர்முக்கு. ஸோ 5,00,000 கோடி நம்ம அடிக்க போகிறோம், 5,000 கோடின்றது பிச்சை காசு. ஸோ இந்த 5,000 கோடியை செலவு பண்ணி நீ எவனா விலைக்கு வாங்க முடியும், என்ன கூட்டம் நடத்த முடியும், கான்செப்ட் கொடுன்றாங்க சினிமா மாதிரி. கதையை சொல், எத்தனை பட்ஜெட் நீ சொல், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கான்செப்டை சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே குஜராத்திகளை வளர்த்து விட்டு 10,00,000 கோடி அவனுக்கு டம்ப் பண்ணிவிட்டு அவன் காசை உள்ளேருந்து வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை 20,00,000 கோடி ஆக்குவதற்கு தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் புகுந்து ஒவ்வொருத்தரையும் கைது பண்ணுறான். கைது பண்ணுறது வந்து மடங்காதவனை கைது பண்ணி உள்ளே போட்டுறான், மடங்குறவனுக்கு காசு, உடைக்கிறவனுக்கு காசு, இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணி பல மாநிலங்களை விலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறான். அவர் 5,000 கோடி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா உடனே ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன பண்ணுறான்னா, ஒரு யாத்திரை நம்ம போனோம்னா கொஞ்சம் மக்கள்கிட்ட பூஸ்டப் ஆகணும், அதுக்கு எவ்வளோ செலவாகணும், என்ன ஒரு 500 கோடி ஆகும். எப்படின்னா ஒன்று எல்லா கோழிக்கறி கணக்கெல்லாம் கொடுக்குறாங்க, குவாட்டர் கோழி பிரியாணிக்கு இவ்வளோ, அது ஒரு நாளைக்கு ஒரு 500 பேரை வர வைக்கிறோம் ஊருக்கு, இவனுக்கு இவ்வளோ வருது, இவனுக்கு இவ்வளோ, ஸ்டேஜுக்கு இவ்வளோ, அதுக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ, 10-20 யூடியூப் விலைக்கு வாங்கணும், அவனுக்கு விளம்பரத்துக்கு ஒருத்தனுக்கு 10,00,000 கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கணக்கை போடுறாங்க. கணக்கை போட்டு அது சாங்ஷன் ஆகிற கொஞ்சம் லேட்டாக ஆகிறனால தான் அந்த யாத்திரை லேட்டாக தொடங்குச்சு. அப்பப்போ நிறுத்திடுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் அண்ணாமலை யாத்திரையை பார்த்தீங்கன்னா அப்பப்போ நிறுத்திடுவாங்க. அது என்ன, பணம் வர்றதுக்காக ஷூட்டிங்லாம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறுத்துவாங்க, ஒரு ஷெட்யூல் போயிட்டே இருக்கும், 25 நாள் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு, அடுத்து ஒரு 20 நாள் கேப் விட்டுருவான், அது காரணம் பணம் தான். ஸோ அப்போ வந்து அண்ணாமலை டக்குன்னு கிளம்பி டெல்லி போய் அங்கங்கே போய் தலைவா முடிஞ்சு போச்சுன்னே அதுக்குள்ளே முடிஞ்சுன்னா இல்லை, கோழி விற்கிற விலைக்கு எத்தனை பிரியாணி வாங்கி கொடுக்குறது, இந்த சரக்கு ரேட் ஏற்றிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி திருப்பி தமிழ்நாட்டு அரசு குறை சொல்லி எதையாக சொல்லி திருப்பி காசு வாங்கிட்டு வந்துடுறோம், திருப்பி அந்த வேன் கிளம்பும். இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஏகப்பட்ட பேர் செட்டில் ஆகிட்டான் தமிழ்நாட்டில். அப்போ ஒரு இடத்துல வந்து பணம் வருது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஈ மாதிரி ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் வந்தவொடனே என்னன்னா, மத்திய அரசு கையில் இருக்கிறனால சரி ஒரு 20 பெண்களுக்கு ஏதோ யோஜனா திட்டத்தில் காசு தர்றோம், ஆனால் கூட்டத்துக்கு வரப்போ கூட்டு வரணும்னு சொல்லி இப்படியே கூட்டம் சேர்க்குறாங்க. எப்படி கூட்டம் சேர்த்து கூட்டம் சேர்த்து பார்த்தா பிஜேபிக்கு ஒரு பெரும் கூட்டம் தேடும், ஒரு கூட்டம் சேருது. அந்த கூட்டம் கொள்கை ரீதியான கூட்டம் இல்லை, இவன் ஆட்சி போச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் எல்லாம் எஸ்கேப் ஆயிடுவான். ஸோ அப்படி ஒரு கூட்டத்தை இது பண்ணி அரசியல் ரீதியாகவும் மிரட்டி டோட்டலாக ஆட்டையை போடணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பிராமணர்களை டோட்டலாக அன்பு தம்பி அண்ணாமலை ஸ்வீப் அவுட் பண்ணி தூக்குறாப்புல, ஏன்னா பேமெண்ட் வருதுன்னா மொத்தமாக நம்ம அடிக்கணும், அவங்களுக்கு போயிடக்கூடாது. இப்படி டோட்டலாக வந்து என்னென்னா ஆர்எஸ்எஸ் அது தொடர்பானவர்கள் ஒரு நாள் கட்சியை வளர்த்து போனப்புறம் காலி பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில்.
ஸோ இது இப்படி ஒவ்வொரு இடத்துலையாக போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போடுறாங்க. இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறான், கர்நாடகாவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறான். ஏன்னா அடுத்து வந்து இந்த நந்தினி பால்னு ஒன்று இருக்குது கர்நாடகாவில், இந்த நண்பர் கூட தெரியும். அந்த நந்தினி பாலையே ஆட்டையை போட்டு கொண்டு போய் குஜராத்தில் விற்றா அதில் ஒரு பெரிய அமௌண்ட் வரும்ன்றக்காக அங்கே செலவு பண்ணுறாங்க எலெக்ஷனில். இப்படி ஒவ்வொரு பிஸ்னஸையும் கேப்சர் பண்ணி அந்த ஸ்டேட்டை கேப்சர் பண்ணிட்டோன்னா மத்தியில் நம்ம ஆட்சியில் இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் அதானி கொடுக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் வேணும். ஸோ இந்த கவர்மெண்ட் இருக்கிறதுனால தானே இந்த கவர்மெண்ட்டை கழிச்சிட்டு நம்ம கவர்மெண்ட்டே வந்துருச்சு அப்படின்னா ஒரே கையெழுத்து டெல்லியிலே உட்காந்து போட்டுடலாம். ஸ்டேட்டுக்கும் சரி சென்ட்ரலுக்கும் சரி ஒரே கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணி ஒரு போர்ட்டையோ இல்லை எதையோ கொடுத்துடலாம். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பிளானில் இதை இறங்கினது தான் இவர்களுடைய ஒரு வித்தியாசமான அரசியல். இந்த அரசியலில் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரி வந்தார் அப்படின்றத சில பல பேர் பார்ப்பாங்க. என்னடா இதை சொன்னாலும் அமைதியாக இருக்கார், ஒரு ரியாக்ஷனே இல்லையே. இப்போ ஜென்ரலாக ஹியூமன் கேபிட்டல்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக இருக்கக்கூடிய சாதாரணமாக ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு தொண்டர்கள் என்ன, ஏன் அவெல்லாம் பேசிட்டு அவெல்லாம் அரிசி தூக்கி போடாமல் வரலாம், கலைஞர் இருந்தால் அப்படி பண்ணியிருப்பார், இவர் இருந்தால் அப்படி பண்ணியிருப்பார், என்ன இவெல்லாம் பேசியிருக்கான் பாருங்கள், இவெல்லாம் இவ்வளோ தூரம் ஊர்வலம் போகிறான், இவெல்லாம் வந்து அங்கங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன், அவெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பல பேர் இது பண்ணாங்க. ஆனால் திரு ஸ்டாலினோட வெற்றியே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் அமைதியாக இருக்கிறது தான் வெற்றி. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஐஐடி படித்தவர். ஏன்னா அவரோட லாபி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது, இந்தியாவோட தலைநகரோட சிஎம். இப்படி பல இது இருந்தும் பல அறிவுஜீவிகளை கூட வச்சுருந்தும் ஒரு சில தவறான ஒரு சின்ன மூணால் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கார். மம்தா பானர்ஜி வந்து அப்படியே, அதாவது என்னென்னா மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு டார்ச்சருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியை நீங்கள் பார்க்க முடியாது. ஜெயலலிதாவுக்கு சற்றும் குறையாதவர். கவர்னரை தூங்க விட மாட்டாப்பில், கவர்னர் ஹவுஸில் போய் இப்போ நட்ட நடுவில் உட்காந்துருவாப்பில், இப்படி பல போராட்டங்கள் பற்றி உங்களுக்குலாம் தெரியும், அவர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு கட்டத்தில் மம்தா பானர்ஜியை வந்து சுற்றி வளைச்சி நெருக்கி அப்படியே கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சரி இருந்துட்டு போ, நான் ஆளுங்கட்சியாக இருக்கேன், நீ எதிர்கட்சியாக இருந்துட்டு போ அப்படின்ற ரேஞ்சுக்கு அப்படியே கொஞ்சம் இறங்கி போனோடனே அந்த மேரை தொடாமல் விட்டாங்க. அந்தளவுக்கு அந்த அம்மா வந்து ஒரு அடிமையான ஒரு முடிவை எடுத்துருச்சு. அடிமையாயிரலாம், ஒன்று நான் இருக்கு, நீ ஜெயிச்சு வந்தால் நீ இருந்துக்கோ, ரெண்டு பேரும் இருந்துக்கோ, வேற ஆள் வேண்டாம், காங்கிரஸ் ஒழிச்சு கட்டிடுவோன்ற ரேஞ்சுக்கு அந்த அம்மா போயிடுச்சு. மித்த ஒவ்வொருத்தருக்கும் டார்கெட் போடுறாங்க. அதாவது ஒரு அது பார்த்திங்கன்னா கொள்கை ரீதியாக எதிரான ஒரு இயக்கம் தான் வந்து நம்ம மகாராஷ்டிராவில் இருக்குது, சிவசேனா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சிவசேனா கட்சியை ஆரம்பித்து அவங்க சொந்த காசில் ஊர்வலம் போய் உண்ணாவிரதம் எல்லாம் பண்ணி கட்சியை வளர்த்து கொண்டு வந்து ஒரு புலி மாதிரி இருந்தார். கொள்கை ரீதியாக எதிராளியாக இருக்கலாம் அவர், பால் தாக்கரே. அவரை வந்து தான் அத்வானியும் வாஜ்பாயும் வந்து சந்திச்சிருக்காங்க தவிர, ஒரு நாள் கூட டெல்லிக்கு போய் அவர் சந்தித்ததே இல்லை. என் வீட்டுக்கு வாங்கடான்ற ஒரு ஒரு கேரக்டர் தான் பால் தாக்கரே. பால் தாக்கரே இருக்கிற வரைக்கும் ஒரு புலி. இவங்கெல்லாம் இப்போ சனாதினிகளாக இருந்தாலும் சரி, சங்கிகளாக இருந்தாலும், எவனாக இருந்தாலும் அவர் வீட்டில் போய் தான் அவரை சந்திக்கணும். கூட்டணி பேச்சுவார்த்தைன்னா அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இவங்க வரணும். மோடியாக இருந்தாலும் கடந்த காலத்தில் சென்ற வரலாறுலாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை உடச்சி கட்சி ஆஃபீஸ் கூட அமைதில்லைன்றாங்க. அவங்க சொந்த காசில் வாங்கின ஆஃபீஸை ஆஃபீஸையும் பிடுங்கி கட்சி சிம்பிளையும் பிடுங்கி எல்லாத்தையும் பிடுங்கி தெருவில் விட்டுட்டு உன் கட்சியே கிடையாதுரா அப்படின்ற அளவுக்கு அங்கே அவர்களால் செய்ய முடிஞ்சதை இப்போ முடிஞ்சிருக்கு. ஆந்திராவில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க அப்படி ஒரு மாதிரியாக. கர்நாடகாவில் வந்து ஜாதி ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்து அதை பாஜகக்குள்ளே உள்ளே கொண்டு வந்து உடச்சிட்டாங்க. உடச்சி ஓரளவுக்கு முன்ன பின்ன என்ன, அவங்க வந்து தனி மெஜாரிட்டியில் வந்துலாம் ஜெயிக்க முடியாது, இருந்தாலும் உடச்சி வச்சுருந்தாங்க. ஒரு ஏதோ ஒரு கூட்டணி குழம்பு வச்சு ஓட்டிகிட்டு இருந்தான். அது ஏன் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியலை அப்படின்னா, அதுதான் மு க ஸ்டாலின். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இதுதான் ராஜதந்திர அரசியல். அதாவது எல்லாம் சொல்லுவாங்க, கோ பேக் மோடின்னு சொன்ன திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது பண்ணல அப்படின்னு. கரெக்டாக ஜனநாயகத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் பர்ஃபெக்டாக கொண்டு போகிறது ஒரு பக்கம். நீங்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் எது வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். ஆனால் அதிகாரத்தில் இல்லாதப்போ, அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு முதலமைச்சராக, நீங்கள் வந்து ஒரு மத்திய அமைச்சராகவோ இல்லை இப்போ பிரதமராகவோ நீங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பின் பால் நீங்கள் வந்து இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா, உறுதிமொழி எடுத்துட்டிங்கன்னா அதை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு செயல்பாடு தான் அது. அந்த செயல்பாடில் சற்றும் விலகாமல் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே போயிட்டுருக்கார். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெளியில் இருக்கவன் விவரம் புரியாதவனுக்கு வேணால் எது வேணாலும் இருக்கலாம், அரசியல்வாதிகள் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்னென்னா, வட இந்தியாவில் இவர்கள் இன்னும் 50 வருடங்களானாலும் சாதிக்க முடியாததை தமிழகம் 50 வருடங்களுக்கு முன்பே சாதித்து விட்டது.
பெரியார் காலத்தில் ஆரம்பித்து அண்ணா காலத்திலேயே தொடங்கின திட்டங்களே இன்னும் வடநாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அடுத்து கலைஞர் கொண்டு வந்தது. அது போக மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஆஸ் அ பிஎம் அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பத்தை தெரிவித்து எழுதப்பட்ட இந்த புத்தகம். இது வந்து விருப்பத்தை தெரிவித்து எழுதப்பட்ட புத்தகம். ஆனால் சூழலும் அப்படி தான் இருக்குது. என்ன அவரோட மெச்சூரிட்டி நம்ம ஒரு சிம்பிளான விஷயத்தில் பார்க்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலங்களில் மினி பஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட், இன்னும் அவங்க பஸ்ஸே விடலை. இப்போ நொய்டாவிலேருந்து நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா ஒரு இப்போ வேறு ஏதோ ஒரு நகரத்துக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு 50 கிலோமீட்டருக்கு 8 மணி நேரம் ஆகும் யூபியில். அது நேரடியாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்னென்னா மினி பஸ்ன்னு சொல்லி சந்து சந்துக்கு பஸ் விட்ட ஒரு கலைஞர். அதற்கப்புறம் அம்மையார் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, இந்த அரசியல் தான் நீண்ட நாளாக நடந்துகிட்டு இருந்தது, அந்த மெச்சூரிட்டி இல்லாத சில அரசியல். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்தவொடனே அந்த அம்மா ஸ்மால் பஸ்ன்னு மாற்றுச்சு. ஏன் மினி பஸ்னால் அந்த பஸ் டயர் ஓடாதா, ஸ்மால் பஸ்ன்னு மாற்றுச்சு. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை ஆட்சிக்கு வந்தது பிறகு எதுலேயுமே கை வைக்கலை. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த பெட்ரோல் வண்டிலாம் போயிட்டுருக்கு, வாகனங்கள் எது போலீஸ் பெட்ரோலிங் வெஹிக்கிளில் அம்மா பெட்ரோல்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து திமுக தோண்டம் பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுவான். ஆட்சி முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சுன்னா தலைவர் மாதாம இருக்காரு, அம்மா பெட்ரோல்னு வண்டி போயிட்டுன்னா இந்த டுபாகூர் அரசியலுக்குள்ளே அவர் போல மிகப்பெரிய ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அரசியலுக்குள்ளே போயிட்டுருக்காரு அப்படின்றது அவருடைய செயல்பாட்டிலேருந்து காட்டுது. அவர் அமைதியாக இருக்கிறாரு அப்படின்றதுனால தான் இன்றைக்கி எல்லாமே மிகப்பெரிய அறிவுஜீவிகள் ஐஐடியில் படித்தவர் என்று கருதப்படக்கூடியவரெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டார், கதர்றார் சுப்ரீம் கோர்ட்டில் போய். ஆனால் இன்றைக்கும் அரசியலை ஸ்மூத்தாக அப்படியே கொண்டு போயிட்டு தன்னை தொடவிடாமல், ஏன்னா ஒரு ராஜதந்திரியாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அப்படின்னா இந்த மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு ஒரு ஜெர்க் அடிச்சிடுறாங்க. இப்போ சிவகுமார் அவர்கள் மிகப்பெரிய பலசாலி, அதாவது மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர் அரசியலில், கர்நாடக அரசியலில் செல்வாக்கு சிவகுமார் பற்ற. நேற்று என்ன பண்ணுறாருன்னா பயந்து பதறி போய் எனக்கு எதிராக சூனியை வச்சு கேரளாவில் போய் மந்திரவாதியை வச்சு என்னை எதிராக மந்திரம் சொ இது மண்டவோட வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க, அதற்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். இந்த மாதிரி வார்த்தைகள் திரு ஸ்டாலின் வாயிலேருந்து வந்திருக்கான். ஏனென்றால் அதோட அவர் கட்டமைக்கப்பட்ட அவருடைய அரசியல் வந்து பெரியாரில் ஆரம்பித்து கலைஞர்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு, நான் ஒரு கோவில் லெனின் அவர்களாக தெரியும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம பார்த்தோன்னா அறிவாலயத்தில் பீட்டு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் கலைஞர் புதுசாக ஒரு ரூமை ப்ரெஸ் ரூம் ரெடி பண்ணார். இந்த மாதிரிலாம் ஒரு 10 கேமரா அப்போயே வந்து 2 கேமரா தான், ஒன்று ஏஎன்ஏ ஒன்று இருக்கும், ராஜ் டிவி சன் டிவி, இது தவிர டிவியே கிடையாது அறிவாலயத்துக்குள்ளே வராது. ஆனால் 15 கேமரா போட்டு லைன் கொடுக்குற அளவுக்கு போட்டு வச்சுருந்தார் கலைஞர், போட்டு ஒரு ரூமை செட் பண்ணி எல்லாம் வச்சுருந்தார். அதாவது இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி ஒரு ஃபார்மட்டோட, ஒரு தலைவர் பொதுச்செயலாளர்னா ஒரு அறிக்கை கொடுத்தா பொதுச்செயலாளர் தான் கொடுக்கணும், ஒரு இதில் செக்கில் கையெழுத்து போட்டால் ஒரு பொருளாளர் தான் போடணும் அப்படின்ற ஒரு ஃபார்மட் இருக்குல்ல, அதாவது ஒரு ஃபார்மாக ஒரு கட்சியை நடத்துறது அரசியல் கட்சிகள் இந்தியாவில் எதுவுமே கிடையாது, நீ காங்கிரஸ் உட்பட சரிங்களா. ஸோ அப்படிப்பட்ட இதில் வந்து வந்து எப்படி கலைஞர் பேட்டி கொடுக்கும்போது கலைஞர் மட்டும்தான் உட்காந்துருப்பார், பொதுச் செயலாளர் இருந்தால் தான் பக்கத்தில் உட்காருவார், பொருளாளர் இருந்தால் தான் அது பக்கத்தில் உட்கார முடியும். இல்லைன்னா துரைமுருகன் அவர்களாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் இந்த ஓரத்தில் இந்த கதவை திறந்தவொடனே தான் நின்றுட்டு இருப்பாங்களே தவிர, அவர் மூத்த துணை பொதுச் செயலாளராக இருந்தார் கடைசி காலத்தில், இருந்தால் கூட அங்கே வந்து உட்கார மாட்டாங்க. ஏன்னா ப்ரோட்டோக்கால், அங்கே வந்து உட்காரணும்னா 3 பேர் தான் உட்கார முடியும், நடுவில் கலைஞருக்கு சீட்டு, இதே மாதிரி சேர் தான் ரைட் சைடில் வந்து பேராசிரியருக்கு, அந்த பக்கம் வந்து பொருளாளர் இதாக இருக்கும். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா கலை ஏன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ராஜதந்திரியாக அமைதியாக இருக்கிறார் யாரும் புரிந்து கொள்ளலை. அவரை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அது ரெடியாக பிடிச்சி உள்ளே போடணும், அண்ணாமலை பிடிச்சி அடித்து உள்ளே போட்டு தர தரம் நிறுத்திட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போடணும், இல்லை இவனை தூக்கி போடணும், எடப்பாடி வந்த உடனே கொண்டு ஜெயிலில் போட்டு சோறு தண்ணி இல்லாமல் ட்ரௌசரை போட்டு விட்டு அலைய விடணும், இப்படி தான் நினைக்கிறாங்க. அது கிடையாது அரசியல், அதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது யதார்த்த அரசியலில் நிறையா இருக்குது. அதை வந்து இவ்வளோ மெச்சூரிட்டி அவர் ஹேண்டில் பண்ணுறாருன்னா அதுக்கு நாங்கள் பார்த்த காரணம் என்னென்னா, கலைஞர் பேட்டி கொடுத்துட்டு இருப்பார், கலைஞருடைய மகன் அவர் கதவை திறந்து அந்த கார்னர் நின்று ஒரு மாணவனைப் போல் கையை கட்டி கொண்டு அங்கேயே நிற்பார், கலைஞர் பேட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கிளம்பி போயிடுவார். எப்படி பத்திரிகையாளர்களை டீல் பண்ணுறாரு, எவன் என்ன கேள்வி கேட்குறான், எப்படி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறாருன்னு சொல்லி எனக்கு தெரிந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் நேரடியாக கிட்டத்தட்ட 8-10 வருடங்களாக அந்த அதை வந்து கடைபிடித்தவர். அந்த பதவிக்கு வந்தது மேயர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவர் பேட்டி கொடுக்கவே ஆரம்பித்தார்.
அதற்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரை பாருங்கன்றார். வெளியில் என்னென்ன எதாவது பேசணும்னா அப்படியே நிருபர்கள் ஒரு அஞ்சாறு பேர் தான் அப்போ இருப்பாங்க. எல்லாம் பேசணும்னா கூட கேஷுவலாக உள்ளேருந்து வருவார், சிஸ்டே வருவார், தலைவர் பாருங்க எல்லாம் அவர்கிட்ட கேளுங்க என்ன அப்படின்றார். ஒரு நாள் கூட அந்த புரோட்டோகாலை மீறி இல்லை பூஜையாளர் பாருங்கன்னுவாங்களே தவிர அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி வந்த தலைவர்கள் இன்று யாருமே கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி, இந்தியா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கலாம். நான் வந்து லாலு பிரசாத் அதாவது யாதவ் அவர்களை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இல்லத்தில் பார்க்கும்போது அவருடைய மகன்லாம் வந்து சின்ன வயதாக கல்லூரி பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருந்தார் அவர். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டையும் பார்த்துருக்கோம், கலைஞரோடைய வீட்டையும் பார்த்துருக்கோம் நேரில். அங்கே ஒரு சூழல் காரணமாக ஒரு தேர்தல் விஷயம் தொடர்பான ஒரு விஷயம் காரணமாக அங்கே ஒரு பேட்டிக்காக போயிருக்கோம். லாலு அவர்கள் வீட்டில் அவர்கள் குழந்தைகள் நடந்து கொண்ட விதமும் தப்பால நடந்துக்கல, லாலு அவர்கள் நடந்து கொண்டது அவர் மனைவி அவர்கள் குடும்பம் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம். அவர்கிட்ட அவர் பிள்ளைங்கள்லாம் எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு கலைஞர் வீட்டில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி, அதாவது ஒரு கட்சியோட தலைவராக தான் பார்ப்பாரே தவிர, ஒரு கட்சி தலைவர் வெளியில் வராரு வீட்டிலேருந்து வெளியில் வராருன்னு பார்ப்பாரே தவிர, நம்ம வீடு இது, இது நம்ம வீடு, நம்ம அப்பா வர்றாரு, நம்ம ஏன் போய் வெளியில் முன்னாடி ஓடி வரணும், போய் நிற்கணும், அவர் வரும்போது நம்ம ஏன் ஒதுங்கணுன்ற அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு தலைவராக அவரை இன்று வளர்த்தெடுத்திருக்கிறது. திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஒரு தலைவராக வளர்த்தெடுத்திருக்கிறது. இன்றைக்கு வந்து இந்த தேசத்தில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன், அதே மாதிரி 80கள் எண்டில் வந்து 89 தேர்தலுக்கு பிறகு நான் வந்து 90ல தான் பத்திரிகைக்கு வந்தேன், அதுக்கு முன்னாடி கட்சி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருப்பேன். இப்போ இலங்கை தமிழர் பிரச்சனைகள் அது இதெல்லாம் இருக்கும்போது ஒரு மாநாடு திருச்சி நடக்குது 91ல்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கலைஞர் அவர்களில் தயாளம்மாளவங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க, ஸ்டேஜ் எல்லாமே தலைவர்கள் பொதுச்செயலாளர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பயங்கரமான வெயில், அதில் வந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், பழையவங்களாம் தெரியும், முன்னாடி கொடி பிடிச்சிட்டே வருவாங்க, இளைஞர் அணியாக அந்த அணி இந்த அணின்னு வரிசையாக வரும், மாணவர் அணி இப்படிலாம் வரும். அப்புறம் மாவட்டத்தில் ஒவ்வொருத்தர் ஒரு காஸ்டியூமோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் என்கிற ஒரு நான் இப்போ நீங்கள் வந்து லாலு பையனையும் சரி மாநாடுகளில் சில விஷயங்களையும் சரி, அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு பற்றி அந்த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ்னு ஒரு புக்கு எழுதுனேன், 2004 அவர் விஷயமா இருக்கும்போது ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவர் குடும்பத்துலேயும் எனக்கு தெரியும், அவர் வீட்லேயும் நான் பார்த்துருக்கோம். அவரோட பிள்ளைங்க இன்றைக்கி அவரோட மகன் தான் அடுத்து வரப்போகிறாரு. அவர் எப்படி பிஹேவ் பண்ணார், ஸ்டாலின் அவர்கள் எப்படி பண்ணாருன்றதுனால தான் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் பிஎம்மாக ஆக வேண்டும் என்ற கோரிக்கை இங்கு எழுந்திருக்கிறது. இந்தியா முழுவதுமே இப்படி ஒரு தலைவரான்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு அவர், வளர்ப்புனா எல்லாரையும் வளர்த்துற முடியாது, அவர்கள் தயாராக இருக்கணும், அந்த பிள்ளைகள் தயாராக இருக்கணும், அந்த ஃபாலோவேர்ஸ் வந்து தன் தந்தையை தலைவனாக பார்த்த ஒரு தலைவன் தான் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு அமைதியாக எத்தனையோ பேரை பிடிச்சி உள்ளே போட்டால் கை வைக்க முடியல. இதுவரைக்கும் என்னென்னமோ பிளான், மாஸ்டர் பிளான் போடுறாங்க, சிரிச்சிட்டே உட்காந்துருக்காப்புல அவரை தொடக்கூட முடியல, எங்கெங்கேயோ முயற்சி பண்ணாங்கன்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும், எந்தெந்த வழியில் முயற்சி பண்ணாங்க, யாரெல்லாம் லாக் பண்ணாங்க, எங்கெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணலான்னு இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 4ஆம் தேதி தான் அதுக்கு ஒரு முடிவு வரும்னு வச்சுக்கலாம், அதற்கும் அமைதியாக தான் அவர் இருக்கிறாரு. எனவே தான் ஒரு பிரதமராக அறிவுபூர்வமாக இந்த நாட்டை வந்து பார்த்ததுலேருந்து, அதாவது காலங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த காலங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும், ஒரு 40 வருஷம் அனுபவன்றது யாருக்கு கிடைக்கும், அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல் ஒரு மாநிலத்தை அடி ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டுருக்காரு, எந்த வித சலசலப்பும் இல்லை. எந்த இடமா இருந்தாலும் சரி ஒரு சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கும், அந்த மாநில அரசில் வந்து ஏதாவது ஒன்று கட்சி ரீதியாக அந்த ரீதியாக அந்த ரீதியாக பிரச்சனை பண்ணியிருப்பா, எதுவுமே இல்லாமல் அப்படியே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். எனவே தான் வந்து இது வந்து விருப்பம், அவருடைய அனுபவம் நம்ம பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு 4 விஷயத்தை, அதாவது இன்றைக்கி வடக்கு பசங்க தம்பிகள் வேலை பார்க்குறாங்க, இங்கே வந்து அவன் பார்க்குறான், என்னடா அவன் கஷ்டப்படுற ஏழையாக இருக்கான், இவன் இருக்கான், இவன் பிள்ளை லேப்டாப் வச்சுருக்கு அப்படின்னு பார்க்குறான். லேப்டாப்னால் அவனுக்கு கனவு, அவன் வந்து ஒரு மாதம் வந்து அவனுக்கு 12,000 சம்பளம் சாப்பாடு போட்டு தங்க வைக்கிறான், அதில் மீதி 8,000 தான் அனுப்புகிறான். அவன் லேப்டாப் வாங்கினா ஒரு 3 மாதம் முழு சம்பளத்தை எடுத்து வச்சா தான் அவன் லேப்டாப் வாங்க முடியும். ஒரு உத்தரப்பிரதேச கேண்டை சேர்ந்தவனோ ஒரு பிகாரியோ அந்த மாதிரி தான் நிலைமையில் இருக்காங்க. அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க பார்த்து, இப்போ ஏன் இந்த மாற்றம் வரப்போகிறது அப்படின்னா, அவன் ஊருக்குள்ளே இருக்கும்போது அவனுக்கு ஒன்றுமே தெரில, நம்ம இப்படி தான் போகல அப்படின்னு, ஆனால் வெளியில் வந்து பார்த்து தான் நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சூழல் இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இன்னொரு சின்ன விஷயத்தில் முடிக்கிறேன். அதாவது ஒரு சின்ன விஷயம், உத்தரப்பிரதேசத்தில் இவர்களுடைய ஆட்சி நடக்குது. ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாட்டுக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும்
அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளக்கூடிய முதலமைச்சர் தான் அடுத்த பிரதமராக வருவார் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, பேச்சு இருந்து கொண்டிருந்தது. அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அவர் வரதுக்கான அவர் ஒரு புஷ்அப்லாம் இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு இதாக இருக்கும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து கிழக்கு பகுதியில் ஒரு ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மிர்சாபூர்னு சொல்லி ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எப்படி ஆள், திராவிடம் எப்படிப்பட்டது, திரு மு க ஸ்டாலினுக்கும் உத்தரப்பிரதேச முதலமைச்சருக்கும் உள்ள வேறுபாடை மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கலெக்டர், லேடி கலெக்டர் அங்கே போடுறாங்க. லேடி கலெக்டர் போனோன்னா இந்த மண்டே பெட்டிஷனில் கொண்டு போய் கொடுக்கும்போது ஊர்லேருந்து கொண்டு போய் மக்கள்லாம் ஒரு 10 பேர், அவரோட பட்டியல் இனத்து மக்கள் வாழக்கூடிய பெரிய ஊர். ஸோ போய் கொடுக்குறாங்க. கொடுத்தவொடனே தண்ணி இல்லை மேடம், 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போட்டு எல்லா கலெக்டர்கிட்டையும் கொடுத்துட்டேன், எம்எல்ஏ கிட்ட கொடுத்துட்டேன், ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எல்ஏ கிட்ட கொடுத்துட்டீங்க, குழாயே இல்லையான்னு. நான் குழாயை வந்து இந்தி படத்தில் தான் பார்த்துருக்கோம், சினிமாவில் தான் குழாயை, அதாவது இது ரோட்டு குழாயை சினிமாவில் தான் பார்த்துருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாங்க, ஷாக் ஆகி நேராக வண்டி எடுத்துகிட்டு வந்து காரை போட்டு இந்த கரையில் ஆற்றங்கரையில் போட்டு ஏறி வந்து இந்த திருப்பி ஒரு கார் ஏறி வந்து இந்த ஊருக்கு வராங்க. நடந்தே வராங்க, ஒரு 4-3 கிலோமீட்டர் நடந்தே வந்து பார்த்தா அந்த ஊர் வந்து கற்காலத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய ஊர் மாதிரி இருக்குது. பெரிய பில்டிங் கிடையாது, கல்லில் கட்டின இதெல்லாம் இருக்குது. குழாயே இல்லையா, இங்கே பக்கத்தில் தான் ஆறு ஓடுது, ஒரு மோட்டரை தூக்கி போட்டு ஒரு டேங்கில் ஏற்றினா வந்துடும், இல்லை டேரெக்டாக அங்கே ஒரு மோட்டர் போட்டால் வந்துருமே அவங்களுக்கு போனால் தண்ணி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, இது சிஎம்கிட்ட சொன்னால் கூட லேட், ஏன்னா அந்த அம்மா ஐஏஎஸ் முடிச்சிருக்கு, அது எல்லாம் சிட்டியில் வாழ்ந்துருக்கும், குழா தண்ணி இல்லையா, அதுக்கு 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போகிறீங்களா அப்படின்னோடனே என்ன பண்ண, சரி என்னுடைய இதிலே போடுறேன், என்னுடைய உத்தரவின் பேரில் எங்கிட்ட இருக்க ஃபண்டை வச்சு போடுறேன்னு சொல்லி நைட் ஆன் நைட்டாக குழா போடாக்கு உத்தரவிடுறாங்க. குழா போட்டுறாங்க, மூணாம் நாள் திறக்க போகிறாங்க. அந்த ஊரில் உள்ள கட்சிக்காரன்லாம் இருக்காங்களா, பிஜேபிக்காரன்லாம், அந்த ஏரியா எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ, ஆளும் கட்சி பிஜேபி. ஸோ அவன் வந்து பார்க்குறான், என்னடா குழா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக இருக்கு. அவனுக்கே 2வது நாள் தான் குழா போடுற மேட்டரே தெரியுது. உடனே அவன் எம்எல்ஏகிட்ட போய் சொல்கிறான். சொல்கிறதுக்குள்ளே அடுத்த நாள் இந்த அம்மாவே வந்து திறந்து வைக்கிறாங்க. யாரையும் எம்எல்ஏயோட யாரையுமே கூப்பிடல, குழாயை திறந்து வச்சுறாங்க. ஒரு 25 குழா போட்டுறாங்க அந்த ஊர் ஃபுல்லாக, ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் 500 மீட்டருக்கு ஒரு குழா போடுறாங்க. உடனே போய் எம்எல்ஏகிட்ட சொல்லிடுறாங்க, குழா போட்டாங்க சார், குழா போட்டாங்க, நம்ம வாழ்க்கையே நாசமாக போகுது, நம்ம எல்லாம் மண்ணா போகிறோம் அப்படின்னோடனே அவன் பதறி அடிச்சு என்ன பண்ணிட்டான், குழா போட்டாங்களா, யாரை கேட்டா போட்டா, யார், அந்த கலெக்டர் வந்து குடி தண்ணி குழா போட்டுருச்சுங்க, என்ன யாரை கேட்டா போட்டுச்சு, வாடா போய் பார்க்கலான்னு பார்த்தா வந்தால் ஷாக்கு, குழா போட்டிருக்கான், 100 மீட்டர் 500 மீட்டருக்கு ஒரு குழா, இது ஒன்றும் இல்லை, திறந்து விட்டால் தண்ணி வரும், இந்த குழா பிளாஸ்டிக்கில் போட்டு இழுத்துருக்காங்க. உடனே யாரை கேட்டா, வடிவேல் காமெடி மாதிரி, யாரை கேட்டா போட்டாங்க, நிறைய ஆள் அடியாளெலாம் கூப்பிட்டு வந்து இந்த பிஜேபிக்காரங்க பூரா வந்து அந்த குழாயை பூரா அடித்து ஒரே நாளில் நொறுக்கிட்டு நேராக மாண்புமிகு இருக்கார்ல கடவுள் 2வது குழந்தை, அந்த 2வது குழந்தைக்கு ஃபோனை போட்டு சொல்லியிருக்கேன், இந்த கலெக்டர் இருக்கக்கூடாதுன்னு அரசியல் நடத்த முடியாது, நைட் ஆஃப் நைட்டாக கலெக்டர் எடுத்துக்கிட்டாங்க. குழா போட்டு கொடுத்ததுக்கு, அதுவும் எப்போ, இப்போ 2024 தெருக்குழா போட்டு கொடுத்ததுக்கு, அந்த குழாயெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு முதலமைச்சருக்கு போன போட்டு கலெக்டர் தூக்குற மாதிரியான ஒரு ஆளை பிரதமர் ஆக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணால் நம்மளாம் என்ன ஆகும்னு இப்போயே தெரித்து ஓடிட வேண்டியதான் எங்கேயாவது. அந்த மாதிரி நிலமையில தான் நம்ம இருக்கோம், பல பேர் இப்போயே அப்படி தான் இருக்கோம், இந்த ஊரில் வாழ முடியும் வாழ்கிறதா இல்லையான்ற மாதிரி. ஸோ இந்த நிலையில் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தார்னா, நாளே உத்தரவு, பஸ்ஸுக்கு ஃப்ரீ, இந்த இது ஃப்ரீ, குழாயை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டாலின் அவர்களை கடவுள் ஆக்கிடுவான், புரியுதா உங்களுக்கு. யூபியில் வந்து கோயில் கட்டிடுவாங்க, ஒன்றும் இல்லை, 2-4 பஸ் விட்டால் போதும், இது விட்டால் போதும் ஃப்ரீன்னு சொன்னால். நம்ம 20 வருஷங்களுக்கு முன்னாடி கலைஞர் பண்ணதையும் தற்போது வந்த உடனே ஒரு உத்தரவு போட்டார்ல எல்லாத்துக்கும் பஸ்ஸு, பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீன்னு, இந்த 2 உத்தரவு போட்டால் 20 வருஷத்துக்கு அவர் தான் கடவுள், கோயில் கட்டிடுவாங்க இங்கே. ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் தான் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்றத. இந்த நாடு முழுவதும் உண்மையிலேயே நாம் வந்து விருப்பம் அப்படின்றத தாண்டியும் இப்போ உள்ள சூழலை தான் நான் வந்து பதிவு பண்ணது. இவங்க வந்து விருப்பத்தை புத்தகமாக்கி வெளியிட்டிருக்காங்க, ஆனால் இன்னைக்கு உள்ள சூழலில் அருமையாக ஒரு தமிழன், அதுவும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமராகுவதற்கு அனைத்து வித வாய்ப்புகளும் நெருங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடைசியாக ஒரு ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் சாணி தட்டி கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு ஷாருக் கானை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஒரு ரியாக்ஷன் வருமோ, அந்த ரியாக்ஷன் தான் ஸ்டாலின் அவர்கள் பிரதமரானால் இந்திய வடக்கன்ஸுக்கு பூரா வரும் அப்படின்னு சொல்லி என்னோடய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.